பேர் என்ன? கன்னியப்பன். வயசு? 28. சொத்து இருக்கா? சொத்தா? ஆமாம். அது ஊரில் நிறைய இருக்குங்க. நீங்கள் வேற. அப்புறம்? அப்புறம் ஒரே தலைவலிங்க. அதெல்லாம் டாக்டர் பார்த்துப்பாரு. நீங்கள் அந்த 8 நம்பர் வார்டுக்கு போங்க. ஐயோ ஐயோ, இப்போ எதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியல சார். 93.7. சார் பேர் சொல்லுங்கள். வயசு என்ன? சொத்து இருக்கா சார்? சார் சார் பேர் வயசு என்ன? சொல்கிறதுக்குள்ளே போயிட்டாரே அவர். பாவம் டாக்டர். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் உட்காருங்க. நீங்கள் சொல்லுங்கள். டெஸ்ட் பண்ணு உங்களை. உங்கள் பேர் என்ன? கோவிந்தன். வயசு? 26. சொத்து இருக்கா? இது சொத்து இருக்கா? இது சொத்தா? ம். எங்கள் எல்லா ஹாஸ்பிட்டல் போனால் ஏதோ பிபி இருக்கா இல்லை சுகர் இருக்கான்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொத்து இருக்கான்னு கேட்குறீங்க? எங்களுக்கு அதான் தேவை. எங்கள் டாக்டர் அதை தான் கேட்க சொன்னாங்க. இது சரி. நீங்கள் 8 நம்பர் ரூம் தானே? அதை நானே போய்க்கிறேன். ஆ பேர் சொல்லுங்கள். ஹரீஷ். வயசு? 23. கார் இருக்கா? காரா? ஆ இருக்கு. பங்களா இருக்கா? ஆ இருக்கு. சரி, எங்களுக்கு முக்கியமான தேவை இதுதான். எங்கள் வயிறு வலி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் 8 நம்பர் ரூமுக்கு போங்க. 8 நம்பர் ராசி இல்லை, எல்லாம் 12 நம்பர் ரூமுக்கு போயிடும். அங்கே பையன்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, பரவாயில்லையா? ஐயோ வேணாம், 8 நம்பருக்கே போயிடும். சொன்னால் கேட்கணும். அதுக்கு தான் நம்ம டாக்டர் இருக்காரா இல்லையா? இருக்கா? இதெல்லாம் ஏன் மத்தின வரேன் கிட்ட? பேர் சொல்லுங்கள். அதியாமா. உனக்கு வயசு? சொல்ல முடியாதுமா. சுத்து இருக்கா? இதெல்லாம் ஏமா நீ கேட்குற? அப்போதான் டாக்டர் பார்க்க முடியும். மா நான் பேஷண்ட்டெல்லாம் இல்லைம்மா, வசூல் பண்ண வந்துக்கிறேம்மா உங்கள் டாக்டர் கிட்ட. அப்படிங்களா? அப்போ அந்த 6 நம்பர் ரூமுக்கு போங்க. ஏமா மற்றவங்க எல்லாரும் 8 நம்பர் அனுப்புனா என்ன மட்டும் 6 நம்பருக்கு அனுப்புகிறேன். அதான் சும்மா அனுப்புங்க சார், அங்கே தான் இருக்காரு, போய் பார்த்துக்கோங்க. ஓ அப்படிங்களா? பேர் முல்லை, சொந்தமாக 3 அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இது போதும்டா, இன்னும் 2 பில்டிங் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து கட்டிடலாம். நெக்ஸ்ட் சார், உள்ளே வரலாமா சார்? வாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு வெளியே போக போகிறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார். என்னால் நம்பவே முடியலை சார். எது? நான் டாக்டரை உட்காந்துருப்பேன்னா? சச்சா, அது இல்லை சார், இந்த சிஸ்டர் ரொம்ப அழகாக இருக்காங்க சார். அப்படியெல்லாம் வச்சாதான் தம்பி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே வர்றாங்க. இப்போ ஜவுளி கடைக்கு போனீங்கன்னா பொம்மையில் அப்படியே ஷோ கேஸில் புடவை கட்டி நிற்பாங்களா? அதை பார்த்துட்டு தானே போகிறாங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் நான் அதுக்காக வரல சார், அவங்கள பார்க்கறதுக்காக தான் வரல. இப்போ என்ன தானே உங்களை பார்க்க தான் சார் வந்தேன். ஆமாம், பேமெண்ட் வச்சுருக்கிறியா? பேமெண்ட்டு என்ன ஆகுதோ அது பார்த்துக்கலாம் சார். அது நான் வச்சுன்னு தானே இருக்கேன், அதுக்கு தானே வந்திருக்கோம். அது என்ன சார் அது? இல்லை உன்னை பற்றி டீட்டெயில்ஸ், ஏதோ 3 அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் சார், சொந்தமாக இப்போ தான் சார் கஷ்டப்பட்டு அப்படி அப்படியே வாங்கிட்டோம் சார். அது இப்போ பிரச்சனை இல்லை சார், அது இல்லை சார். அதில் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேங்க. அதான் சார், நேற்று நான் வீட்டுக்கு போனேன் சார். வீட்டுக்கு போயிட்டு ரூமில் போகும்போது கதவை சாத்தினேன் சார். அப்போ கதவை சாத்தும் போது இந்த சுண்டு வரல் கையில் அங்கே மாட்டிக்கிச்சு சார். இந்த இடம் வலிக்கு அதான் சார், எலும்பு கிளம்பு ஏதாவது இதுவாக இருக்குமா? பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, எலும்பு சுத்தமாக நொறுங்கி போயிருக்கு. நொறுங்கி இருந்தால் இன்னும் ரொம்ப வலி இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். நான் டாக்டரா நீ டாக்டரா? இல்லை சார், பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க சார் எலும்பில். பொதுவாக சொல்கிறதுக்கு இது என்ன? கட்சி கூட்டமையா பொது ஆளாலும் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அப்படி சொல்கிறது மட்டும் கேளு சார். சார் சார், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒன்றேன்னு சொல்லிடுறேன் சார். பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க எலும்பில் வந்து உடஞ்சிட்டா அப்படியே வலி துடிச்சு அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. இது எலும்பு உடையலன்னு எங்கள் அம்மா அப்பா கூட சொன்னாங்க. சரி நான் தான் உடஞ்சிருச்சு இல்லை, கொஞ்சம் தான் ஏன் ஓட்டிகிட்டு இருந்தது, உடஞ்சிருச்சு இல்லை, டோட்டலாக ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ அந்த நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் லெஃப்ட் எடுத்தீங்களா டெஸ்ட் லேப் இருக்கும். போயிட்டு லெஃப்ட்னா இது ரைட் இல்லை சார், லெஃப்ட்னா இப்படி தானே சார். சரி போ, எல்லாத்தையும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்காது. ரைட் எடுத்துனா டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, ஃபாரின் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. என்ன சார் ஃபாரின் டெஸ்ட்டு கூட எடுக்க சொல்கிறீங்க? ஆமாம்யா, இப்போ எங்களால் இதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் ஃபாரினுக்கு அனுப்புவோம். அதுக்கு நீங்கள் எலிஜிபிள் பெர்சனான்ட்டு டெஸ்ட் பண்ணல? ஆமாம், 3 அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு தானே சொல்லியிருக்கிற? ஆமாம் சார், 3 அப்பார்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணிடலாம். சரிங்க சார, இந்த சுண்டு வரல் எலும்பில் அடிபட்டுருக்குன்னு, இதுக்கும் யூரின் டெஸ்ட்டு, மோஷன் டெஸ்ட்டு, ஃபாரின் டெஸ்ட்டு, இதெல்லாம் எப்படி சார் இதெல்லாம்? அந்த வேலை உங்கள் பாடியில் தானே இருக்குது. என்ன சார் உசுரோடு இருக்கேன், என்ன போய் பாடிங்கிறீங்க? அது உங்கள் உடம்புல தானே இருக்குது. ஆமாம் சார், அதை கழட்டி கீழே போட்டுடலாமா? எப்படி சார், சுண்டு வரலாச்சா சார்? இப்போ உங்களுக்கு வரல வேணுமா, நம்ம அப்பார்ட்மெண்ட் வேணுமா சார்? அப்பார்ட்மெண்ட்டு, அப்பார்ட்மெண்ட்டு நல்லா உங்களுக்கு தரேன், வேணும் வேணாம் அதெல்லாம் பேசல. ஒரு பேச்சுக்கு சொன்னீங்க, சொத்து முக்கியமா இந்த விரல் முக்கியமா? இந்த விரல் தான் சார் முக்கியம். அப்போ நீ இது 2 லட்சம் ரூபாய் முதல்ல அட்வான்ஸ் கட்டுங்க.
என்ன ஷாக் ஆகிட்டா? 2 லட்சமா? டெஸ்ட் எடுக்கணும்ல சார். 2 லட்சத்துக்கு டெஸ்ட் எடுக்க போகிறீங்களா இல்லை டெஸ்ட் எடுக்கிற மிஷினை வாங்க போகிறீங்களா? டெஸ்ட் எடுக்கிற மிஷினெல்லாம் ஆல்ரெடி ஒரு ஆள்கிட்ட ஏற்பாடு பண்ணியாச்சு. இப்போ அவன் எங்கே இருக்கான்? போயிட்டான். மேலேயே போயிட்டானா? டிச்சார்ஜ் ஆகி போயிட்டாயா? இருக்கிறதெல்லாம் எழுதி என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். ஓ, இப்போ 2 லட்சம் கட்டினா தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. கட்டிட்டு நீங்கள் பாட்டு பேசாமல் படுத்துருங்க. இந்த டாக்குமெண்ட்டு பத்திரப்பதிவு எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். டாக்குமெண்ட் என்ன சார்? ஹாஸ்பிட்டல் டாக்குமெண்ட்? ஓ, அந்த இதெல்லாம் எழுதி இது சர்டிஃபிகேட்டியா? வெரிஃபிகேஷன்லாம் பார்க்கணும்ல. தப்பா நினைக்காதீங்க சார், நான் ஏதோ என் போதாத நேரம் தெரியாமல் இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள வந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் 2 நாள் கழிச்சு பணத்தை ரெடி பண்ணிட்டோன். 2 நாள் கழிச்சு உங்கள் சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பு. அதெல்லாம் பார்க்கலாம், நான் பார்த்துக்கிறியா? ஆமாம், உனக்கு இது மட்டும்தான் ப்ராப்ளமா வேறு பாடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? பாடியிலன்னா இப்போ மெயின் பிரச்சனை இதுதான் சார். நீங்கள் இதுக்கே இவ்வளோ கேட்குறீங்க, அப்புறம் பாடியில் பிரச்சனை? சரி, நீ இப்போ என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் அடுத்த கேள்வி கேட்கணும்ல. இல்லை சார், என் பேரில் நானே வாங்கிக்க. எல்லாத்தையும் கிளியர் பண்ணலாம், அந்த விரல் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடலாம். இல்லை சார், இந்த விரலுங்க, இந்த விரலுக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே உங்கள் பேச்சிருக்கேன். அதை வச்சு தானே ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் சார். அப்புறம் இப்போ இவ்வளோ லாக் ஆகிட்டேன், என் உடம்புல ஏதோ பிரச்சனைன்னு கேட்டிங்களா சார்? ஆ, என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை சார், லைட்டாக அங்கேயும் சுருக்குன்னு குத்துது. சரியாக போச்சு போ. இல்லை எப்படி சார் சரியாகலன்னு தான் சார் உங்ககிட்ட வந்துருக்கேன். அதுக்குள்ள சரியாக போச்சுன்னா எப்படி சார்? நான் சொல்கிறேன், ஏன் அவசரப்படுறேன்? சரிங்க சார். இப்போ இந்த 3 அப்பார்ட்மெண்ட் தானே உன் பேரில் இருக்குது சார். என் 3 அப்பார்ட்மெண்ட் என் பேரில் தான் சார் இருக்குது. அது இல்லை சார் பிரச்சனை, என் உடம்புல பிரச்சனை வந்தேன் சார். சரியா, சுருக்கு சுருக்குன்னு கிடைக்குதா? சுருக்கு சுருக்கு. ஆமாம் சார், உடம்பெல்லாம். ஆமாம் சார், பிளட் ஃபுல்லாக பாய்சன் ஆயிடுச்சு. ம், விசப்பூச்சு. எப்படி விசப்பூச்சா சார்? செக் பண்ணியா நீ? இல்லை சார், நான் செக் பண்ணவே இல்லையா சார், இப்போ தான் வந்தேன். ஆ, இப்போ நான் பார்த்தேன், பாடி பார்த்தாலே தெரியலையா? அங்கங்கே பாரு, கலர் பாரு, கருப்பாக இருக்கா அது சிவப்பாக இருக்குது, இது கருப்பாக இருக்கா அது சிவப்பாக இருக்குது சார். தலைமுடி கருப்பாக இருக்குது, முகம் சிவப்பாக இருக்குது, இங்கே மீசை கருப்பாக இருக்குது, இங்கே உதடு சிவப்பாக இருக்கா சார்? ஐயா, இங்கே பாரு, இங்கே கலர் டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? எனக்கு பார்க்க தெரியல சார், கண்ணாடி அது கேமராவில் காமிங்க சார். நான் 1000 பேருக்கு சர்வீஸ் பண்ணவையா எனக்கு தெரியாதா? புரியுதா? என்ன பண்ணுற, இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் இவ்வளோ செலவு 2 லட்சம் முதல்ல கட்டிடு. அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட் பத்திரம் இருக்கு இல்லையா, அதை யாராவது ஆளை விட்டு இங்கே எடுத்துகிட்டு வர சொல்லிடு. ஏன் சார், வந்ததுலேருந்தே பார்க்குறோம் அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டுன்றீங்களே, என்ன தான் சார் உங்கள் கதை? இதுக்கு செலவுன்னு பார்த்தோம்னா எப்படி? ஆமாம், எந்த ஏரியாவில் உங்களுக்கு அந்த 3 அப்பார்ட்மெண்ட் இருக்குது? நுங்கம்பாக்கத்தில் இருக்குது சார். அப்போது 1 அப்பார்ட்மெண்ட்டுக்கு 1 கோடி 1.5 கோடி கூட 3.75 கோடி ரூபா செலவாகும் சார். அங்கே 2 கோடி போகுது சார். அப்போ 6 கோடி செலவாகும். அந்த ஏரியா ரேஞ்சை வச்சு நீங்கள் பேமெண்ட் கேட்குறீங்க? இந்த ஏரியாவை வச்சு தான் நான் அந்த ஏரியாவை பிடிக்க போகிறேன். இப்போ 6 கோடி இந்த சுண்டுவில் சரி பண்ணுறதுக்கும் இந்த சுருக்கு சுருக்குன்னு குத்துறதுக்குமா? இப்போ உனக்கு பாடி கிளியர் ஆகணுமா வேணாமா சார்? ஆனால் ஒன்றா பாடி பாடின்னு சொல்லி என்ன வரும்? உன்னுடைய அழகான இந்த உடம்பு திரும்ப கிளியர் ஆகணுமா வேணாமா? கிளியர் ஆகணும் சார். ஆனால் இப்போ நான் சட்டை போட்டுங்கிறேன், என் பாடி ஃபுல்லாக பாய்சன் ஆச்சுன்னு எப்படி சார் நீங்கள் கண்டுபிடிச்சு சொன்னீங்க? இதானே தான் சொன்னேன், சுருக்கு சுருக்குன்னு குத்துதுன்னு தான் சொன்னேன். சுருக்கு சுருக்குன்னு கடிச்சா அதுக்கு என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளே ஏதோ விசப்பூச்சி கடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். ஆமாம், நீயே சொல்லு. இப்போ எனக்கு சுருக்கு சுருக்குன்னு தான் உங்களுக்கு சுருக்கு சுருக்குன்றது எனக்கு எப்படி சார் தெரியும்? தெரியல, தெரியல. அதே மாதிரி எனக்கு எப்படி சுருக்கு சுருக்குன்னு தெரியும்? அதுதான் டாக்டருக்கு படிக்கணுன்றது. அப்படியே சும்மா இல்லை, எம்மு பிஇ பிஇஎஸ் 4 எழுத்து படிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். ஓ, எம்மு பிஇஇஎஸ் எம்பிபிஎஸ். ஓ, சரி சார், சரி சார். சார், நான் கூட ஒரு 3 படிப்பு படிச்சுக்கிறேன். என்ன படிப்பு? நான் வந்து ஐபிஎஸ். ஐபிஎஸ்ஸா? ஆமாம் சார். அந்த படிப்பு எதுக்கு படிப்பாங்க? அது தெரியாதா சார்? இந்த காவல்துறையெல்லாம் பெரிய அதிகாரி ஆகுது சார். ஆமாம் சார், அதுக்குள்ள படித்து இங்கே தான் போஸ்டிங்கில் இருக்கேன் சார். இங்கே தான் இருக்கிறீங்க? ரொம்ப வசதியாக போச்சு. ஆமாம் சார், கம்ப்ளைண்ட் நிறைய வந்தது சார், அதனால நானே செக் பண்ணலான்னு உள்ளே வந்தேன் சார். இதுக்கு கம்ப்ளைண்ட் நிறைய வந்ததா? இது கம்ப்ளைண்ட் இல்லை சார், இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு சின்ன பிரச்சனைனா கூட சொத்துக்களை விசாரித்து எப்படி வாங்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணலான்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்தது சார். அதுக்காக தான் சார் நான் வந்தேன். பார்த்தா நீங்கள் வந்து கரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டு அப்பார்ட்மெண்ட்டில் அப்பார்ட்மெண்ட்டு நீங்கள் அது அப்படியே இருக்கட்டுங்க, 3 பூட்டை போட்டு அதை அப்படியே விட்ருங்க. இதுக்கு வந்து இது அடியே பண்ணல சார், நான் சும்மா சொன்னேன். அந்த கோட்டை மட்டும் கழட்டிடுங்க சார். இதா? ஆமாம் ஆமாம், கழட்டிடுங்க. கழட்டிட்டு கழட்டுங்க சொல்கிறேன்.
இதுக்கு தான் நாங்கள் நம்மளை விட ஒரு எழுத்து நீங்கள் கம்மியாக படித்தாலும் கரெக்டாக கேட்குறீங்க பார்த்தியா? ஆமாம்மா, நாங்கள் படிக்கிறது அதுக்கு தானே. ஆ ரைட் சார், இப்போ கழட்டிட்டேன், இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்க வேண்டியது, அதுக்காக தான் கேட்க சொன்னேன். ஆ நர்ஸ் அவனு வேணாம் சார், அவங்கள ஆல்ரெடி கூட்டு போயிட்டேன். அப்படி அனுப்பிவிட்டேன். எங்கே அனுப்பிவிட்டீங்க? நம்ம ஏரியாவில் அனுப்பிச்சிருக்கேன். அது வந்துடுவாங்க வந்துடுவாங்க. ரைட் ரைட். இப்போ உங்கள் நீங்கள் ஏதோ படிச்சிங்க, நீங்கள் எம்பிபிஎஸ். ஆமாம். என்ன காலேஜில் படிச்சிங்க? காலேஜ் சத்தமா சொல்லுங்க. இங்க நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம். அதெல்லாம் ஒண்ணும் படிக்கல. அப்புறம் சும்மா அப்படி வர்றத வச்சு வர்றவங்க கிட்ட அந்த சொத்துக்கு காரு கிரு பங்களா இதெல்லாம் வந்து பரவாயில்ல பரவாயில்ல, அது ஒண்ணும் பவர் கிளாஸ் இல்ல, சும்மா தானே போட்டு ஏமாதிங்க. அதை போட்டாதான் டாக்டர் அவங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணும் படிக்கல. இங்க இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் படிக்கல. இப்ப போலி டாக்டர் நீங்க? போலி டாக்டர் இல்லைங்க, ஹியூமன் பீயிங். ஹியூமன் பீயிங். சரி சார், இப்போ அங்கே எல்லாமே ரெடியாக நிற்கிறாங்க. விலங்கோட போலாமா? விலங்கோட அனிமல்ஸ் எல்லாம் இதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? அனிமல்ஸ் இல்லை சார், விலங்குன்னீங்களே. கையில் போடுற விலங்கு சார். ஏண்டா போலியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் நிறுத்தி அவன் சொத்தை பிடிக்கணும் இல்லாத நோய்க்கு ஒரு சுண்டு வரலுக்கு வந்தா எவ்வளோடா டே? இது இதுக்கு இது இருக்கு டீட்டெயில்ஸ் தான் இருக்கு எல்லாம் எங்கிட்ட போனோம். அப்பா எங்க தெரியணுமா அங்க தெரியும். ஏப்பா 107 ஐயோ இவனை போ வண்டியில் ஏத்தியா? அம்மா.